ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டோ ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 to 7 months தேவையான மளிகை ஜாமான்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் இது மாதிரி தான் வாங்கினோம். இந்த வருஷமும் ஸோ லாஸ்ட்டு நல்லா இருந்தனால இந்த வருஷமும் அதே மாதிரி தான் சேலமில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு, எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. எல்லா ஐட்டம்லாம் வந்து ஒன்றொன்றா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து நாங்கள் மொத்தமாக வாங்கினோம், ஏன் வந்து நிறைய வாங்கணும், நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருக்கும். எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, தாராளமாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக மாமியாரோட பழக்கம் எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுப்பாங்க. அது வந்து அவங்க வெயிலில் அமாவாசை வெயிலில் வந்து காய வச்சு எல்லா ஐட்டமும் பருப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே சரி உளுந்து மட்டும் காய வைக்க மாட்டாங்க, மீது எல்லாமே வெயிலில் காய வச்சு பெரிய டப்பாவில் எடுத்துக்கிட்டு தேவைக்கு உள்ளதை மட்டும் சின்ன சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அது தீர்ந்ததுக்கப்புறம் பாக்ஸை வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கை போடாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பூன் தண்ணி படாமல் அப்படி ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்குவாங்க. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு, அதனால வந்து இது ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அவங்களோட பழக்கம் இந்த மாதிரி வாங்குறது. சேலமில் வாங்கினது லாஸ்ட் இயரில் தான் வாங்கினோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்க இங்கே இடத்துலையும் வாங்கிக்குவோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சிட்டோம். இந்த பருப்பு, மிளகா, மல்லி இதெல்லாம் கூட பல்காக 3 kg, மிளகா வந்து 3 kg வாங்கியாச்சு, மல்லி 3 kg. ஆல்ரெடி இப்போ தான் மிளகா மல்லியெலாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் மல்லியெல்லாம் பழசாகி அதுக்கப்புறம் அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். அதனால வந்து மல்லி அதெல்லாம் வந்து நாங்கள் வெயிலில் இன்றைக்கி அமாவாசை, ஆக்சுவலாக நேற்று அமாவாசை, அதில் வந்து மிளகா மல்லி எல்லாத்தையுமே காய வச்சாச்சு. அதே மாதிரி பருப்பு வந்து 20 kg வாங்கிட்டோம். அப்புறம் வந்து உளுந்து பருப்பு மட்டும் வெயிலில் காய வைக்க மாட்டோம். தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே மொத்த மொத்தமாக, பாசிப்பருப்பு 3 kg, கடலைப்பருப்பு 2 kg. இதெல்லாம் வந்து கடலைப்பருப்புலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், துவரம்பருப்பு தான் ரெகுலராக, பாசிப்பருப்பு கூட்டுக்கு அந்த மாதிரி போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அது மாதிரி சோம்பு, கசகசா, அந்த வெள்ளரி விதை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டப்பாவில் போட்டுருவேன் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு கைப்படாமல் எதுவுமே தண்ணி படாமல் ஸ்பூனில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் வச்சு எடுத்தோன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம கை போட்டுட்டோன்னா அது கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, இந்த சரவணா பவுடர் வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இந்த பிராண்ட் ஏன் வாங்கியிருக்கீங்க, பிராண்ட் அப்போ வந்து கிடையாது, எங்களுக்கு எது யூஸ் பண்ணி நல்லாயிருக்கோ ஸோ அது மாதிரி நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து இதுதான் வாங்கணும்ல, உங்களோட விருப்பம் எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் சேமியாலாம் வந்து நாங்கள் அடிக்கடி இட்லி தோசையே செய்யாமல் சேமியாவும் கொஞ்சம் போடுவோம், ஸோ அதனால் சேமியா 1 kg. இந்த நாட்டு சக்கரை தான் 3 kg வாங்கணும்னு நினச்சோம், 2 kg. அப்புறம் கடலை மாவு, மிளகு 1 kg, பொட்டுக்கடலை 2 kg, ஜவர்சி 1 kg வாங்கியிருக்கோம், கடலைப்பருப்பு 1 kg தான் வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன், கடலைப்பருப்பு வந்து 1 kg தான் இருக்குது. அதே மாதிரி வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து பச்சை கடலையாக வந்து அது 2 kg வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு 1 kg, வெந்தயம் 1 kg, கடுகு, ரவா வந்து 2 kg வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து தீர்ந்துருச்சுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம், பட் 2 kg 3 kg பல்காக. பருப்பு வந்து 20 kg அப்படியே வாங்கியாச்சு. புளி பார்த்தீங்கன்னா 3 kg நினைக்கிறேன், எஸ் 3 kg தான். இந்த புளி எப்படி இயர்லி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன கிளிப்பிங் நான் வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த லிங்க் பண்ணுறேன். இதை வந்து எப்படி கிளீன் பண்ணோம் அந்த வீடியோ நான் காட்டுறேன். நம்ம ஓரளவுக்கு எல்லா சாமானும் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி இது வந்து ஒரு 3 kg இருக்கும், இதுக்கு பேர் வந்து தோசை புளின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த புளியங்கொட்டை இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இதில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த புளியை வந்து உள்ளே அழுத்தி பார்த்தோன்னா விதை இல்லைன்னா அதை வந்து நம்ம இன்னொரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கணும். மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், தேவைக்கு தகுந்ததை மட்டும் வெளியில் வச்சுட்டு தீர்றப்ப ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் அது பிளாக் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு புளி. அதே மாதிரி இந்த மல்லிகை ஜாமான்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வண்டு புழுலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதற்கான லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கட்டாயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறையா பிளாக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் பிளாக் வந்து இனிமேல் அடிக்கடி இன்க்ளூட் பண்ணுவேன். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய வாளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வாளியில் வந்து அந்த விதை இல்லாத புளியெல்லாம் நான் எடுத்தெடுத்து போட்டுட்ருக்கேன். அவங்க ஒரு சைடு எடுத்து போட்டுட்ருக்காங்க, விதையாகவே இந்த சைடு எடுத்து வச்சுருக்கோம். இந்த விதையை வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்ல, தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொஞ்சம் அதுலேருந்து வர்ற புளி கரைசல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபுல்லாக வெறும் விதை மட்டும் இருக்காது, அது கூட கொஞ்சம் புளியும் ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு அதுவும் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் புளி இருக்குல்ல, அதில் வந்து விதை இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு
எல்லாத்தையும் இதில் போட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா போதுதான், 1 இயருக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.